ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்டிமா கதை. எங்கே போனாலும் சேஃபாக மாஸ்க் போட்டுகிட்டே போங்க. இன்னைக்கு நாம் சமாதி பாதால 1லேருந்து 51 வரைக்கும் உள்ள எல்லா சூத்திரத்தையும் ஒரு சேர பார்க்க போகிறோம், ஒரு ஓவரால் வியூவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மனதை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. சாங்கிய ஃபிலாசபிலேருந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, மூதா, க்ஷிப்தா, விக்ஷிப்தா, ஏகாகிருதா அண்ட் நிருதா அப்படின்னு சித்த பூமிஸ்னு சொல்லி அதை 5 வகையாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை பார்க்கணுன்னா பதஞ்சலி யோக சூத்ரா வீடியோவில் 1st 1 பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் தெரியும். ஸோ இப்போ அவர் சூத்திரத்துக்குள்ளே நம்ம போகலாம். எப்படி ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. முதல் 5 சூத்ரா, 1லேருந்து 5 மனதின் நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அத்த யோகானு சாசனம், இனி யோகம் விளக்கப்படும். அடுத்து யோக சித்த விருத்தி நிரோதகா, அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களை எழாமல் தடுப்பதே யோகம் ஆகும். ததா திரஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம், அப்பொழுது வேறு எதனுடனும் கலவாமல் நமது சொந்த இயல்பு என்ன என்பதை, நமது ஆத்மஸ்வரூபத்தை நாம் காண்கிறோம். விருத்தி சாரூப்பியம் இதரத்ர, அவ்வாறு இல்லையெனில் மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களுக்கு தள்ளப்படுகிறான் அல்லது ஆட்கொள்ளப்படுகிறான். விருத்தைய பஞ்சத்தைய கிளிஷ்டா ஆக்லிஷ்டக, அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள், விருத்திகள் 5 வகையாக உள்ளன. அதில் சில துன்பம் தருபவை, சில துன்பம் அற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 11 வரைக்கும் அந்த விருத்திஸோட டைப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயக, அவை சரியான அறிவு, தவறான அறிவு, சொல் மயக்கம் அல்லது கற்பனை, தூக்கம், நினைவுகள் ஆகும். அடுத்து பிரத்யக்ஷ அனுமான ஆகமா பிரமாணானி, நேரடி அறிவு, ஊகம், தகுதியான அத்தாட்சி என்பவை நிரூபணங்கள். விபர்யயோ மித்யாஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், தவறான அறிவு என்பது பொய்யறிவு, அது உண்மை இயல்பில் நிலை பெறாதது. சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பக, பொருள் இல்லாத சொற்களால் வருவது சொல் மயக்கம் அல்லது கற்பனை. அபாவ பிரத்யய ஆலம்பன விருத்தி நித்ரா, சூன்ய உணர்ச்சியை தழுவி நிற்கும் விருத்தி தூக்கம். அனுபூத விஷய அசம்பிரமோக்ஷ ஸ்மிருதிஹி, அனுபவித்த விஷயங்கள், அதாவது விஷயங்களின் எண்ணங்கள் நழுவி விடாதிருப்பதும், அத்துடன் சம்ஸ்காரங்களின் மூலம் திரும்ப உணர்வுக்கு வருவதும் நினைவு ஆகிறது. சரி, அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது தான் அடுத்த 4 சூத்திரம்ல சொல்லியிருக்காங்க. ஹவு டு கண்ட்ரோல் த விருத்திஸ்னு சொல்லியிருக்காங்க. அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதகா, பயிற்சியாலும் பற்றின்மையாலும் அவற்றை அடக்கலாம். தத்ரஸ்திதௌ யத்னோ அபியாசக, அவற்றை விருத்திகளை முற்றிலுமாக அடக்கி வைப்பதற்கான தொடர்ந்த முயற்சியே பயிற்சி எனப்படுகிறது. ச து தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமிகி, அதாவது அடைய வேண்டிய லட்சியத்தில் அன்பு பூண்டு நீண்ட காலமாக முயற்சி செய்தால் அது உறுதியாக நிலை பெறும். திருஷ்ட அனுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்யா வைராக்கியம், பார்த்த அல்லது கேட்ட விஷயங்களின் மீதுள்ள ஆசையை விடுவதோடு மட்டுமல்லாமல் பொருட்களின் மீதுள்ள ஆசையை விடுவதுமே பற்றின்மை ஆகும். தத் பரம் புருஷக்யாதே குணவைத்ருஷன்யம், தீவிர பற்றின்மை என்பது பண்புகளில், அதாவது குணங்களில் கூட பற்றில்லாமல் இருப்பது ஆகும். இது புருஷனை, அதாவது ஆன்மாவை அறிவதால் ஏற்படுகிறது. விருத்திச அடக்கியதால் கிடைத்த நன்மை பற்றி தான் அடுத்த 2 சூத்திரம். வித்தர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா அணுக்கமாத் சம்பிரஜாத்தக, ஆராய்ச்சி, விவேகம், இன்பம், நிற்குண அகங்காரம் இவற்றை தொடர்ந்து வருவது உணர்வுடன் கூடிய ஞானம் சமாதி ஆகும். விராம பிரத்யய அபியாசபூர்வக சம்ஸ்கார சேஷோ அந்யக, தொடர்ந்து மனதின் எல்லா செயல்பாடுகளையும் அடக்கி பயிற்சி செய்வதால் இன்னொரு வகை ஞானம் சமாதி கிடைக்கிறது. இது கிடைக்கும்பொழுது தோன்றா நிலையிலுள்ள சம்ஸ்காரங்கள் மட்டுமே சித்தத்தில் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த 5 சூத்ரா. பவ பிரத்யயோ விதேக பிரகிருதி லயானாம், அதாவது பிறக்கும்போதே ஞானம் உடையவர்களுக்கும் இப்பிரகிருதியில் மீண்டும் பிறக்க காரணமாக இருக்கும் தேவர்களுக்கும் உடனே கிடைக்கிறது. ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வக இதரேஷாம்,
நம்பிக்கை, ஆற்றல், ஞாபக சக்தி, மன ஒருமைப்பாடு, விவேகம் ஆகியவற்றின் மூலமாகவும் வேறு சிலருக்கு இந்த சமாதி கிடைக்கும். தீவிர சம்வேகானம் ஆசன்னக. தீவிர வேகத்துடன் முயல்வோருக்கு விரைவில் வெற்றி கிடைக்கிறது. மிருத்து மத்திய அதிமாத்திரத்வாத் ததோ அபி விசேஷக. பின்பற்றுகின்ற சாதனை மெதுவாகவும் நடுத்தரமாகவும் விரைவாகவும் இருப்பதற்கேற்ப யோகியரின் வெற்றியும் இருக்கும். ஈஸ்வர பிரணிதானாத்வா அல்லது இறைவனிடம் முழுமையாக சரணடைவதன் மூலமும் கிடைக்கும். கடவுள்னா யார், அவரோட குணாதிசயங்கள் என்ன, அவரை எப்படி உணரலாம்ங்கிறது தான் 24-29 சொல்லியிருக்காங்க. கிளேஷ கர்ம விபாக ஆசைய அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரகா. அதாவது துன்பம், இன்பம், ஆசைகள் அப்படின்னு அதோட செயல்கள், அதன் பலன்கள், இவற்றால் தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷன் ஈஸ்வரன். அவரே எல்லாவற்றையும் ஆள்பவர் ஆவார். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத்வ பீஜம். உயிர்களிடம் விதை போன்று மட்டும் உள்ள எல்லாம் அறிகின்ற தன்மை ஈஸ்வரனிடம் எல்லையற்றதாக உள்ளது. த பூர்வேஷாம் அப்பி குரு காலேன அனவச்சேதாத். ஈஸ்வரன் காலத்தால் கட்டுப்படாதவர். புராதன குருமார்களுக்கும் குரு அவர், குருவுக்கெல்லாம் குரு அவர். தஸ்ய வாச்சக பிரணவக. அவரது சொல் வடிவமே ஓம் ஆகும். தத் ஜபக தத் அர்த்தபாவனம். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பிரணவத்தை உச்சரிப்பதால் அகக்காட்சி பற்றிய அறிவு உண்டாகிறது. தத பிரத்யக்சேதன அதிகமோ அபி அந்தராய அபாவ ச. அதிலிருந்து அகக்காட்சி பற்றிய அறிவு ஏற்படுகிறது. அதனால் தடைகள் யாவும் மறைந்து விடுகின்றன. சித்த விக்ஷேபாஸ்னு யோகிக்கு தடைகளாக இருப்பது அப்படின்னு சொல்லி மகர்ஷி பதஞ்சலி ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. அது யோக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட நிஜ வாழ்க்கையிலுமே வெற்றி அடைவதற்கு தடைகளாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலசிய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாத்தே அந்தராய. நோய், மந்தம், சந்தேகம், கவனக்குறைவு, சோம்பல், புலனின்பங்களில் பற்று, தவறான நம்பிக்கை அல்லது மாயை, மனம் குவியாதிருத்தல், இயலாமை, உறுதியற்ற தன்மை ஆகியன யோகிக்கு தடைகளாகும். தடைகளால் வரக்கூடிய விளைவு என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத அடுத்த ரெண்டு சுத்ரால சொல்லியிருக்காங்க. துக்க தௌர்மனசிய அங்கமே ஜெயத்வ சுவாச பிரஸ்வாச விக்ஷேப சகபூவக. துக்கம், மனக்கலக்கம், உடல் நடுக்கம், மூச்சு தடுமாற்றம் ஆகியன மன ஒருமைப்பாட்டை தொந்தரவு அல்லது தடுமாற்றத்திற்கு துணை புரிகின்றன. தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. அதிலிருந்து மீள்வதற்கு மனதை ஒரு பொருளின் மீது ஒடுக்குவதே அல்லது மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு பொருளின் மீதே கவனம் செலுத்துவதே ஆகும். 33-40 வரைக்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கான பல வழிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது சித்த பிரசாதனம், மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணிய அபுண்ணிய விஷயானாம் பாவனாத்தக சித்த பிரசாதனம். இன்பம், துன்பம், புண்ணியம், பாவம் போன்ற விஷயங்களின் முறையே நட்பு, கருணை, மகிழ்ச்சி, அலட்சியம் இவற்றை கடைபிடிப்பதால் மனம் அமைதியடைகிறது. பிரச்சர்தன விதாரணாபியாம் பிராணசியக. நம் சுவாசத்தை நன்கு உள்ளிழுத்து அடக்கி பின் வெளியே விடுவதாலும் மனம் அமைதி பெறுகிறது. விஷயவதி வா பிரவருத்தி உத்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. வெளியே போகும் மனதை ஒருமுகப்படுத்தி நம் உடலுக்குள்ளேயே உள்ள ஒரு பொருள் மீது நாட்டம் வைத்தால் மனம் அமைதியடையும், ஒரு நிலையாக நிலை பெறவும் செய்யும். விஷோகா வா ஜோதிஷ்மதி அல்லது எல்லா சோகத்திற்கெல்லாம் அப்பால் உள்ள பேர் ஒளியை தியானிப்பதாலும் மனம் அமைதியடையும். வீத்தராக விஷயம் வா சித்தம். நீங்கள் மதிக்கின்ற, போற்றுகின்ற, முற்றிலும் பற்றற்றவர் என்று நீங்கள் அறிந்த உங்களுக்கு பிடித்த ஒரு மகானின் உள்ளத்தை தியானிப்பதாலும் மனம் அமைதியடையும். ஸ்வப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா
அல்லது கனவு மற்றும் தூக்கத்தில் ஏற்படும் அறிவை பற்றி தியானிப்பதாலும் மனம் அமைதி பெறும். யதா அபிமத தியானாத்வா, உங்களுக்கு உகந்த ஒன்றை தியானிப்பதால், அதாவது உங்கள் மனம் மிகவும் விரும்புகின்ற இடம், உங்களை மிகவும் கவர்ந்த இயற்கை காட்சி அல்லது உங்களை மிகவும் பாதித்த நல்ல கருத்து, இந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்றை தியானிப்பதால் உங்கள் மனம் குவிந்து அமைதி பெறும். பரமானு பரம மகத்வ அந்தோ அஸ்ய வசீகாரக, இப்படி தியானிக்கும் யோகியின் மனத்திற்கு அணு முதல் அண்டம் வரை அனைத்தின் மீதும் தடையற்ற ஆதிக்கம் ஏற்படுகின்றது. அடுத்து 41-51 வரைக்கும் சமாதியோட வகைகளை ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க மகரிஷி பதஞ்சலி. க்ஷீண விருத்தே அபிஜாதஸ்ய இவமனே கிரஹீத்ரு கிரகண கிராகியேஷு தத்ஸ்த ததஞ்சனத சமாபத்திஹி. மனம் தூய்மை அடைந்த யோகி தியானிக்கும் பொழுது தியானிக்கும் பொருளுடன் ஒன்றுபட்டு ஆன்மா மனம் புறப்பொருட்கள் இவற்றில் ஒருமைப்பாடும் சம பார்வையும் பெறுகிறான். அதாவது பல நிறப்பொருட்களின் முன்னே இருக்கும் பளிங்கை போல. தத்ர சப்த அர்த்த ஞான விகல்பைக சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்திகி. சொல் பொருள் அதன் விளைவான அறிவு இந்த மூன்றும் கலந்து நிற்பது வினாவோடு கூடிய சமாதி ஆகும். ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யா இவ அர்த்த மாத்ர நிர்பாசா நிர்விதர்க்கா. நினைவு தூய்மை பெறும்போதும் குணங்கள் அற்ற நிலையில் இருக்கும் போதும் தியானிக்கப்படும் பொருளின் அதாவது கருத்து மட்டும் எஞ்சி இருக்கும் போதும் வினாவற்ற சமாதி உண்டாகிறது. ஏத்தையா ஏவ சவிச்சாரா நிர்விச்சாராச்ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. முன்பு சொல்லப்பட்டதைப் போலவே சூக்ஷ்ம பொருட்களை தியான பொருளாக கொண்ட ஆராய்ச்சியுடன் கூடிய சவிச்சார சமாதியும் ஆராய்ச்சியற்ற நிர்விச்சார சமாதியும் இந்த சமாதி முறைகளை கொண்டே விளக்கப்படுகின்றன. சூக்ஷ்ம விஷயத்துவம் ச ஆலிங்க பரியவசானம். அணுவில் ஆரம்பித்து பிரகிருதி வரை சூக்ஷ்ம தத்துவங்கள் உள்ளன. அதாவது நுண்பொருட்கள் பிரதானத்தை முடிவாக உடையவை. தா ஏவ சபீஜக சமாதிகி, இவை யாவும் முன் வினைகளின் விதைகளை அழிப்பதில்லை. ஆதலால் இவை விதையுடன் கூடிய சமாதிகள் ஆகும். நிர்விச்சார வைஷாரத்ய அத்யாத்ம பிரசாதக, அறிவையும் விவேகத்தையும் கடக்கும் பொழுது சித்தம் தூய்மையாகிறது அமைதியாகிறது. விவேகம் கடந்த சமாதி தூய்மை அடையும் பொழுது சித்தம் நிலை பெறுகிறது. ருத்தம்பர தத்ர பிரக்ஞா, மனம் தூய்மை அடையும் பொழுது அறிவு உண்மை சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்கிறது. இதனால் அதிலுள்ள அறிவு உண்மையால் நிறைக்கப்பட்டது எனப்படும். ஸ்ருத அனுமான பிரக்ஞாப்யாம் அந்ய விஷயா விசேஷார்த்தத்வாத், சான்றோர்களிடமிருந்து கேட்பதனாலும் அனுமானத்தினாலும் பெறும் அறிவு சாதாரண பொருட்களை பற்றியது. இப்போது கூறிய சமாதியிலிருந்து பெறும் அறிவு மிகவும் உயர்வகையானது. அனுமானமும் சான்றோர்களின் வாக்கும் செல்ல முடியாத இடத்திற்கு ஊடுருவி செல்ல வல்லது. தஜ்ஜக சம்ஸ்காரோ அந்ய சம்ஸ்கார பிரதிபந்தி, இந்த சமாதியால் உண்டாகும் சம்ஸ்காரம் மற்ற எல்லா விதமான பொய்யான சம்ஸ்காரங்களையும் தடுக்கிறது. தஸ்ய அபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜக சமாதிஹி, எல்லா விதமான பந்தத்துக்கு உட்பட்ட சம்ஸ்காரங்களையும் பொய்களையும் நம்மை விட்டு நீக்கிவிட்டால் நமக்கு கிடைப்பது நிர்பீஜ சமாதியாகும். அதாவது வருத்த விதை போல விதையில்லா சமாதி உண்டாகிறது. இங்குதான் ஆன்மா தன் மகிமையில் மிளிர்கின்றது. இதுவே அறிவின் சாரம் என்பதை நாம் உணர்கிறோம். இதி பதஞ்சலி யோக தர்ஷனே சமாதி பாதோ நாம பிரதம பாதாக. சமாதி பாதாவை நாம வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓவரால் யுவா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்த பூமிஸ், அப்புறம் சித்த விரத்திஸ், ஹவு டு கண்ட்ரோல் சித்த விரத்திஸ் பார்த்தோம், கண்ட்ரோல் பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தோம், அப்புறம் யாருக்கெல்லாம் விஸ்டம் கிடைக்கும், ஸோ அந்த விஸ்டம் கிடைக்கிறதுனால கடவுளை யாருன்னு பார்க்க முடியுதா, கடவுளோட யுனிக் குவாலிட்டிஸ் என்ன, எப்படி உணரலாம், அப்படி உணர்றதுக்கு யோகிக்கு தடையாக இருக்கிறது என்னென்ன, அப்டக்கிள்ஸ் என்ன, விக்ஷேபாஸ் பார்த்தோம்,
அந்த விக்ஷேபாஸ்னால் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னென்ன, ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சித்த பிரசாதனம் கிடைக்கும். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் சித்த பிரசாதனம் பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் சமாதி ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அட்டைன் கைவல்யாவோட நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ பதஞ்சலி மகரிஷி சமாதி பாதாவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், மிச்சவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலிருந்து சாதனா பாதா பார்க்க ஆரம்பிக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.